இன்றைய மன்னா எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பார்த்து என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். நாம் கூப்பிடும்போது அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நமக்கு அறிவிப்பாராம். அநேக நேரங்களிலே ஜபத்தில் நமக்கு சோர்வு வருகிறது. என்னுடைய ஜபம் கேட்கப்படுகிறதா? ஏன் ஜபத்துக்கு இன்னும் பதில் வர மாட்டேங்கிறது? அல்லது சில நேரங்களிலே ஜபிப்பதை நாம் விட்டு விடுகிறோம், அல்லது அதில் தளர்ந்து போகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ண விரும்புகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கட்டளையிடுவார். ஆகவே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன் சொல்கிறக்காக நன்றி. அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் சொல்கிறக்காக நன்றி. எல்லா சோர்வுகளையும் நீக்கி போடும். ஜபத்தில் வருகிற எல்லா தளர்வுகளை நீக்கி போடும். உற்சாகமான ஆவியங்களை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற கிருபைகளை தாரும். உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், அவங்க ஜபத்துக்கு பதில் வருகிற நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.